ஸ்டாலின் தவறாரு. ஹாய் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தாஸ். இது உங்களுடைய டார்ச் லைட் சேனல். 2021 சட்டசபை தேர்தல் ரொம்ப பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கு, தேர்தல் நாள் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ பிரச்சாரங்களுக்கு உரிய இறுதி கட்டம் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ எல்லா கட்சிகளும் தங்களோட பிரச்சாரத்தில் வேகப்படுத்தி இருக்கிறாங்க. எல்லா வேட்பாளர்களும் ஓடிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம கோவை சவுத் தொகுதி, அதாவது கோவை தெற்கு தொகுதியில் உள்ள வேட்பாளர்களை பற்றியும் அவர்களோட வெற்றி வாய்ப்பு எவ்வளோ இருக்குது, யார் யார் எவ்வளோ ஓட்டு வாங்குவா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சோர்ஸ் சொல்லிடணும் இல்லையா, அதாவது வி லவ் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டரில் வந்து ஒரு பேஜ் இருக்குது. அவர்கள் வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க. 7500 வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து சில கேள்விகள் கேட்டு ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க கோவை சவுத்தில். அதோட ரிசல்ட்டை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் அங்கே போட்டியிடுறார். எல்லாரும் அவர் வந்து மயிலாப்பூரில் போட்டியிடுவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து அவரோட ஜாதியை வச்சு அவங்களாம் தப்பு கணக்கு போட்டாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அவர் கோவை சவுத்தில் வந்து நிற்கிறாரு. திமுக கூட்டணியான காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு மயூரா ஜெயக்குமார் அவர்கள் நிற்கிறாரு. அதிமுக கூட்டணியான பாஜகவிலிருந்து திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் நிற்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இவங்க மூணு பேர்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, மக்கள் கருத்து என்ன, அந்த 7500 வாக்காளர்கள் கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள், அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க, அந்த ரிசல்ட் என்ன அப்படின்றத இப்ப நம்ம அனலைஸ் பண்ணலாம். முதல்ல அந்த வாக்காளர்கள்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, வெளியூர் வேட்பாளர்கள் அப்படின்ற பிரச்சாரம் எடுபடுதா? அதாவது என்னன்னா, கமல்ஹாசன் அவர்கள் கோவை தெற்குல வந்து விருந்தாளி, அவர் இந்த ஊருக்காரர் கிடையாது, அவர் வந்து எங்கள் ஊருக்கு வந்து விருந்தாளி அப்படின்னு சொல்லி வானதி அக்கா வந்து அதை ஒரு விமர்சனமாக வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா வானதி அக்காவோட ஆதார் கார்டுலேயும் சென்னை அட்ரஸ் தான் இருக்குதா, ஸோ அவங்களே விருந்தாளி தான், நீங்களே விருந்தாளி தாமா அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் அதுக்கு பதிலளிச்சிருந்தார். ஸோ இதுக்காக இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது வெளியூர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி, அவர் வெளியூர் வேட்பாளரப்பா, அவங்களுக்குலாம் அதான் செய்வாரா, உங்களை பற்றி என்ன தெரியும் அப்படின்ற பிரச்சாரம் வந்து எடுபட்டுதா அப்படின்ற கேட்ட கேள்விக்கு இல்லை அப்படின்னு 91% பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. மீதி 6% பேர் ஆமாம் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. 3% பேர் கருத்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மக்களுக்கு தெரியாத முகமாக இருந்ததுன்னா, அந்த தொகுதியில் வெளியூர்காரராக வந்து நின்னார்னா அப்போ வேணால் அந்த பிரச்சாரம் எடுபடும். அவர் வெளியூர்காரர், உங்களுக்கு யாருன்னே தெரியாது, அதனால் அவர் எப்படி உங்களை அழுது செய்வார் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணால் அது எடுபடும். ஆனால் கமல்ஹாசன் அவர்களுக்கு எப்படி அது எடுபடும் என்பது தெரியாமல் பாஜகவினர் அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணி அதில் ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்றதான் உண்மை. ஏன்னா 91% பேர் அந்த மாதிரி பிரச்சாரம் ஒன்றும் எடுபடலைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலைக்கு போனாலும் தெரியும். ஏன் தமிழ்நாட்டில் என்ன, அவர் இந்தியாவிலையும் சில எந்த மூலைக்கு போனாலும் தெரியும். அவர் இப்போ ஒரு கேரளாவில் போய் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கே ஒரு தொகுதியில் நின்னால் கூட அவரை பற்றி தெரியும். ஏன்னா அவர் கேரளாவில் மோகன்லால் மம்முட்டிக்கு முன்னாடி எல்லாம் சூப்பர் ஸ்டாராக இருந்தவர், அங்கேயும் ஒரு ரவுண்ட் அடிச்சு தான் இங்கே வந்திருக்காரு. ஸோ கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் தெரியும், தமிழ்நாடே அவர் ஊர் தான். ஸோ அதனால வெளியூர் வேட்பாளர் அப்படின்னு சொன்ன பிரச்சாரம் தோல்வி அடைந்து விட்டது. அடுத்ததான் கேட்கப்பட்ட கேள்வி வந்து, யாருடைய பிரச்சாரம் வந்து வலுவாக இருக்குது அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு 43% பேர் கமல்ஹாசன் அவர்களின் பிரச்சாரம் தான் வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 39% பேர் வானதி சீனிவாசன் அவர்களோட பிரச்சாரம் வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18% பேர் நம்ம காங்கிரஸ் வேட்பாளரோட பிரச்சாரம் வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வானதி சீனிவாசனோட பிரச்சாரம் வலுவாக இருக்குது அப்படின்னா, அவங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு யார் யாரையோ கூட்டிகிட்டு வராங்க. ஸ்மிருதி இராணி வராங்க, நமிதா வந்து பிரச்சாரம் பண்ணுது, ராதாரவி வந்து பிரச்சாரம் பண்ணுது. ஆனால் கமல்ஹாசன் அவர்களுக்கு கமல்ஹாசன் அவர்களே தான் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஸோ அவரோட பிரச்சாரம் தான் வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதிக மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, உங்கள் தொகுதி வேட்பாளர்களில் ஆளுமையுள்ள வேட்பாளர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி. இதுக்கு 75% பேர் கமல்ஹாசன் அவர்களை சொல்லியிருக்காங்க. 20% பேர் வானதி சீனிவாசன் அவர்களை சொல்லியிருக்காங்க. 5% பேர் காங்கிரஸ் வேட்பாளரை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கேட்கப்பட்டுள்ள கேள்வி, யாருடைய தேர்தல் அறிக்கை மக்களிடம் சென்றடைந்துள்ளது அப்படின்னு கேட்குற கேள்விக்கு 81% பேர் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அவர்களின் தேர்தல் அறிக்கை தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. 16% பேர் வானதி சீனிவாசன் பாஜகவோட தேர்தல் அறிக்கை எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 3% பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காங்கிரஸ் வேட்பாளரோட, திமுக கூட்டணியான காங்கிரஸ் வேட்பாளரோட தேர்தல் அறிக்கை எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் இவங்க கமல்ஹாசனை காப்பி அடித்தாலும் ஒரிஜினல் ரீச் ஆன அளவுக்கு டூப்ளிகேட் ரீச் ஆக முடியலை பார்த்தீங்களா. இதுதான் வந்து ஒரு இறுதிக்கட்ட கேள்வி, யார் ஜெயிப்பா, வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படின்ற கேள்விக்கு
63% பேர் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 23% பேர் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 14% பேர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மக்களே, ரிசல்ட்டை பார்த்தீங்களா? இப்போ அதை லைட்டாக அனலைஸ் பண்ணுவோம். அதாவது கமல்ஹாசன் அவர்கள் கோவை சவுத்தில் வந்ததும் பாஜக எப்படி தப்பு கணக்கு போட்டுச்சு அப்படின்னா, கமல்ஹாசன் வந்து திமுக கூட்டணி ஓட்டை பிரிச்சிருவார், ஸோ வானதி சீனிவாசன் அவர்கள் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு போட்டாங்க. பொதுவாகவே மக்கள் நீதி மய்யம் கட்சினாவே திமுக ஓட்டை பிரிக்கும் அப்படின்ற ஒரு கருத்து தான் பெரும்பாலும் பரவி இருக்குது. அது என்னன்னா, திமுகவினர் பரப்புன்னு அது ஒரு பொய் பிரச்சாரம் தான் அது. அதாவது என்னன்னா, திமுக அப்படின்ற ஒரு உன்னதமான ஒரு உத்தம கட்சி, ஊழலே செய்யாத நேர்மையான கட்சியை அழிக்கிறதுக்காக கமல்ஹாசன் அவர்கள் வந்து பாஜக பிடிமா வந்து அவங்களோட ஓட்டை பிரித்து திமுகவை அழிக்க வந்திருக்காரு, அவர் ஒரு தீய சக்தி அப்படி இப்படின்னு சொல்லி விட்டு போய் பிரச்சாரமாக அடித்து தள்ளி இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே யோசிச்சு பார்த்தா கமல்ஹாசன் அவர்கள் திமுக ஓட்டை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவர் திமுக ஓட்டை மட்டும் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் எந்த விதமான ஒரு பிரிவினை அரசியலும் எதுவுமே பண்ணலை, அவர் எல்லாருக்குமான அரசியல் தான் பண்ணுறாரு. ஸோ எல்லாருக்குமான அரசியலை பற்றி தான் அவர் பேசுகிறாரு. ஸோ இதுக்கு முன்னே இருந்த எல்லா கட்சியிலிருந்து தான் அவருக்கு ஓட்டு பிரியும். ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பாஜக பி டீம் அவர் எங்கள் திமுக ஓட்டை பிரிக்கிறாரு, திமுக ஓட்டை பிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதனால் அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, இது என்ன நியாயம்னு தெரில. அதாவது யாரும் ஓட்டை பிரிக்கக்கூடாதுன்னா திமுக மட்டும்தான் தேர்தலில் நிற்கணும். 5 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த 5 பேர்த்தில் யார் அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்கள தான் ஜெயிக்கணும். அதுதான் வந்து டெமோக்ரஸி. இவங்க கணக்குப்படி என்னென்னா திமுக அதிமுக ரெண்டு மட்டும்தான் இருக்கணும். அதுக்கிடையில் யார் வந்தாலும் சரி, புதுசாக யார் வந்தாலும் சரி, ஓட்டை பிரிக்க வர்றான் ஓட்டை பிரிக்க வர்றான்னு சொல்லி அவங்கள விமர்சனம் பண்ணி விட்டுருவோம், அவங்கள வந்து அப்படி திசை திருப்பி விட்டுருவோன்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. திமுகவுக்கு டெமோக்ரஸி என்னென்னு தெரியலையா தெரியல. கமல்ஹாசன் அவரோட ஓட்டு எடுப்பார், அவர் கொடுக்குற ஓட்டு அவருக்கு சொந்தமான ஓட்டு. அது எப்படி உன்னோட ஓட்டை பிரிக்கிறத அர்த்தமாகும்? உன்னை பிடிக்கலன்னு தானே அவருக்கு ஓட்டு போடுறான், அவருக்கு பிடிச்சி போய் போடுறான், அது தெரியலை. அதாவது கோவை தெருக்கில் கமல்ஹாசன் அவர்கள் வந்து நிற்கிறார்னு தெரிஞ்ச உடனேயும் அங்கே என்ன மாதிரி பேச்சு அடிபட்டுச்சுன்னா, வானதி சீனிவாசனா கமலா, கமல்ஹாசன் அவர்களால் தாமரை ஜெயிக்குமா, கமல் வெர்சஸ் கமல் அப்படின்ற மாதிரி. நான் தாமரைக்கு ஹிந்தியில் கமல் அப்படின்னு பேர், அதனால் அப்படி சொன்னேன். ஸோ அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போது நிலைமை மாற மாற அப்படி பேசுறது மாதிரி இப்போ என்ன மாதிரி அங்கே பேசிக்கிறாங்கன்னு நான் அங்கே விசாரித்து பார்க்கும்போது சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் அவர்கள் எவ்வளோ ஓட்டு தேசில் ஜெயிப்பார் அப்படின்ற நிலைமைக்கு போயிடுச்சு. இப்போது வானதி சீனிவாசனா கமலான்றதெல்லாம் தாண்டியாச்சு. ஸோ கமல்ஹாசன் அவர்கள் தான் ஜெயிப்பார், அவர் எவ்வளோ ஓட்டு தேசில் ஜெயிப்பார் அப்படின்ற கருத்து தான் இப்போ போய்கிட்டு இருக்கான். ஸோ கமல்ஹாசன் அவர்களோட வெற்றி உறுதியாகி விட்டது. இதனால தான் வானதி சீனிவாசன் அவர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வராதரவையெல்லாம் கூப்பிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் உரிமையில் போட்டு கமல்ஹாசனை திட்டிக்கிட்டு இருக்காரு, அவரோட பர்சனல் லைஃபை எழுத்து பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காரு. வானதி சீனிவாசன் மேடம், நீங்களே பிரச்சாரம் பண்ணால் கூட ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் ஓட்டாவது விழும். ராதாரவியெல்லாம் ஒரு ஆள்னு கூப்பிட்டு வந்து பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இருக்க ஓட்டும் போயிடும். ராதாரவி இப்போ எந்த கட்சியில் இருக்காரோ, எந்த கட்சி காசு கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பேசுவார். அவர் பேச்சில் நம்பகத்தன்மையே இருக்காது, மக்கள் நம்ப மாட்டாங்க. நன்றி, வணக்கம் மக்களே. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லிங்க்கை ஷேர் பண்ணி கொடுங்க, லைக் போடுங்க. சேனல் அப்போ தான் டெவலப் ஆகும், எல்லாருக்கும் இந்த கருத்து போய் சேரும். நன்றி, வணக்கம்.